ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் மைலி சமையல் மைலி சமையலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ரொம்ப மசாலா பொருள்லாம் சேர்க்க போகிறதில்ல ரொம்ப எளிமையான பொருளை கொண்டு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக பிகினர்ஸு கூட இதை செய்கிற அளவுக்கு குக்கர்லேயே தம் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்துருக்கங்கிறதையும் பார்ப்போம் வாங்க ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து சுத்தமாக மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால அரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற விட போகிறோம் அப்போ தான் நம்ம பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள மசாலாலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் அதனால அரை மணி நேரம் ஊறட்டும் அடுத்தது பிரியாணி பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பட்டை ஒரு பத்து கிராம் கிராம்பு பத்து கிராம் ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து இந்த பிரியாணிக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல இது ஒரு ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் பாக்கி இதை டூ டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி அதுவும் இல்லாமல் கொஞ்சமாக நுணுக்க முடியாது இல்லையா அதனால் அப்படியே நுணுக்கிக்கிட்டேன் அடுத்து முந்நூறு கிராம் அரிசி எடுத்து பிரியாணி அரிசி எடுத்துருக்குறேன் முந்நூறு கிராம் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட போகிறோம் ஊறுனா சாதம் நல்லா பொழப்பொழன்னு நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்துக்க போகிறோம் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுங்க நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் நெய் சேர்த்து பிரியாணி செய்யக்குள்ள நெய் அந்த வாசனையும் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கோல்டு வின்னர் தான் சேர்த்துருக்குறேன் அதனால் கல்லெண்ணெயெலாம் சேர்க்கலை அடுத்து ஒரு பட்டை ஒரு மராட்டி மொக்கு ரெண்டு பிரியாணி இலை ஒரு அன்னாசிப்பூ பூ மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறேன் நல்லா பொறி இது மட்டும்தான் தாளிக்க போகிறோம் நிறையா போட்டு எல்லாத்தையும் தாளிச்சிங்கன்னா ஒரு மருந்து வாடை மாதிரி வரும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம் ஜீரகம் பெருஞ்சீரகம் வறுப்பட்டோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்லா இதை முழுசாகவே போதான் போட்டு வறுக்க போகிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது அந்தளவுக்கு ப்ரவுன் கலராக வதங்கணும் அந்த மாதிரி வதங்கிடுச்சு ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்க போகிறோம் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமாக புதினாயில் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட போகிறோம் வாசனை வர அளவுக்கு அது எல்லாம் துவண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிட போகிறோம் அந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் மூணு ஸ்பூன் இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு முந்நூறு கிராமுக்கு அந்த சின்ன ஸ்பூனாக தான் இருக்குது அதனால மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுற போகிறோம் இது நல்லா மைய வதங்கி அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம பிரியாணி மசாலா பவுடராக நுணுக்கி வச்சுருக்கோம் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் இந்த பிரியாணி மசாலா சேர்த்த பிறகு தான் அவ்வளோ வாசனை கமகமன்னு இப்போ நான் சிக்கன் சேர்க்குறத காமிக்காமல் விட்டுட்டேன் அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன் அதை எடுத்து சேர்த்துக்கிறோம் அதிலேயே தயிர் எலுமிச்சம்பழம் மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டோம் அது வதங்கிகிட்டு இருக்கட்டும் பக்கத்து அடுப்பில் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் அந்த எண்ணெய் எண்ணத்துக்கு சேர்த்துருக்கோம்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் அந்த அரிசியை சேர்த்து ஊற வச்ச அரிசியை சேர்த்து ஒரு கொதி கொதிச்சோன்னையே இறக்கிட போகிறோம் இது அப்படியே ஆஃப் பாயிலாக தான் இருக்குது சிக்கன் மட்டும் நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படியே வெந்துடுச்சு இந்த ரைஸ் அப்படியே எடுத்து ரொம்ப வடிச்சிடாம லேசாக தண்ணி வச்சு தான் எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த சிக்கன் எப்படி நல்லா வெந்து எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பாயிலாக எடுத்து வச்சிருக்கிற அரிசியை சேர்க்க போகிறோம் அரிசியை போட்டு ரொம்ப வேக வச்சிடாதீங்க அப்படி ஒரு கொதி வந்தோன்னையே அப்படியே எடுத்து அந்த குக்கரில் உள்ள சிக்கனோட சேர்த்துக்க போகிறோம் இதை நீங்கள் களரி விடலாம் வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நான் வந்து இதுக்கு கலர் ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூனு இது ஆப்ஷன் தான் வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ரெட் கலர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால சேர்த்துருக்குறேன் இது வேண்டான்னா விட்டுடுங்க ஒரே ஒரு விசில் விடுங்க ஒரு விசில் உள்ளேனாலும் பரவாயில்ல அப்படியே தம்முளே வச்சு இறக்கிடலாம் நான் ஒரு விசில் விட்டு இறக்கியிருக்கேன் மல்லித்தலை தூவிருக்கேன் மேலே இப்போ கலரி விடுவோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சாதம் போல போலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ அருமையாக கமன்னு வாசனையாக இருக்குது இந்த பிகினர்ஸு கூட ட்ரை பண்ணால் உடனே செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மைலி சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ